ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டெக் ஜி சேனல். இன்றைக்கி நம்ம போக்கோ X3 GT 5G இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அது இல்லாமல் ரிவ்யூ பார்த்தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க, ரெட்மி நோட் 10 ப்ரோ 5G. அதனோட ரீபிராண்ட் தான் நமக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ள பார்க்கலாம் இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் என்ன ப்ரைஸ் நமக்கு கிடைக்க போகிறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் 163.3 mm, விட்த் வந்து 75.9 mm, திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.9 mm, கொஞ்சம் ஸ்லிமாக தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜான வெயிட் தான், 193 gram தான். டிசைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் லுக் இருக்குது, நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தாலே தெரிந்து பாருங்க. ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லேட்டஸ்ட் ஓஎஸ் 11 தான் கொடுத்துருக்காங்க, வித் MIUI 12.5. ஸோ கண்டிப்பாக யூசர் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துனால கெஸ்டர்ஸ் நோட்டிஃபிகேஷன் அது இல்லாமல் நிறைய வந்து அட்ராக்டிவான வால்பேப்பர் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு அடிஷ்னலாகவே இருக்கும் இந்த MIUI 12.5-னால. டிஸ்பிளேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான 6.6 inch LCD ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080. டிஸ்பிளே ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz, பட் டச் சாம்பிளிங் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240Hz சொல்லியிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 nits. இதனால் வீடியோஸ் அது இல்லாமல் கேம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், நீங்கள் கான்ட்ராஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும். இந்த ஃபோனோட ப்ரொடக்ஷனாக நமக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்க்ராச் ரெசிஸ்டாக இது ஆக்டிவ் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெலிஜென்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், சன்ஷைன் ஸ்க்ரீன், லூமினஸ் ஸ்க்ரீன், கிளாசிக் ஐ ப்ரொடெக்ஷன் மோட், பேப்பர் ஐ ப்ரொடெக்ஷன் மோட், இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் ஒரே ஒரு குறைய தவிர டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே ஓகேன்னு சொல்லுவேன். ஆமலாட் டிஸ்பிளே இது கொடுத்துருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்மூத் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பேட்டரிங்க, பேட்டரி வந்து நமக்கு 5000 mAh நல்ல ஒரு தரமான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சப்போர்ட்டபிள், இதில் 67 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருங்க, அதாவது 42 minutes உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகுமா. அதுக்கடுத்து இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் என்னென்னா நமக்கு டபுள் சைட் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மூவிஸ் அதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் கேம்ஸில் விடும்போது எந்த சைடு வேணாலும் நீங்கள் சார்ஜ் போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோன் த்ரூவா. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் இல்லை இந்த ஃபோனில் சொல்கிறதுக்கு. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மீடியடெக் டைமென்சிட்டி 1100 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, 5G ப்ராசஸர். இதனுடைய சிபியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டெக்ஸ் A78 வித் 6 nm சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிபியூ ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிளாக் ஸ்பீட் 2.6 GHz சொல்லியிருக்காங்க. ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 core ராம் மாலி கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 836 MHz. ஓவராலாக நமக்கு ப்ராசஸர் அண்ட் ஜிபியூ சிபியூ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஹை குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு கேமிங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஃபோனே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இதனுடைய ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 variant கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 GB RAM அண்ட் 8 GB RAM. இதனுடைய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 variant, 128 GB அண்ட் 2 GB. 8 GB அண்ட் 2 GB நமக்கு வந்து ஆப்ஷனலாக கொடுக்குறாங்க, பட் கொஞ்சம் காஸ்ட்டு ஹை. UFS 3.1 கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹையர் ஸ்பீடு இருக்குது, நீங்கள் ஃபைல்ஸ் கேம்ஸில் ஓப்பன் பண்ணும்போது அது இல்லாமல் விளையாடும் போதும் கேமு நல்ல தரமாக இருக்கும். LPDDR 4X கொடுத்துறதுனால உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஹையர் ரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து 4500 MBPS இருக்கும் டேட்டா ஸ்பீடு இருக்கும் இந்த LPDDR 4X கொடுத்துருக்கிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ட்ராபேக், இதில் வந்து SD கார்டு சப்போர்ட்டபிலிட்டி கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சூஸ் பண்ணிங்க எந்த மெமரி உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்றதை. நீங்கள் பின்னாடி வந்துட்டு நீங்கள் மெமரி கார்டு இல்லாதனால நீங்கள் ஸ்டோரேஜ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் 128 GB போகிறது போல் 2 GB போகிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன், நீங்கள் மெமரி வந்து அதிகமாக தேவைப்படுற மாதிரி இருந்தால். இந்த ஃபோனோட ரியர் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருவாங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP அல்ட்ரா கிளியர் மெயின் கேமரா, அதாவது இதனுடைய ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் உங்களால் எடுத்துக்க முடியும் அல்ட்ரா கிளியர், இதில் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 MP லென்ஸ். ஓவரால் உங்களுக்கு வீடியோ ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K வீடியோ ஷூட்டிங் வந்து 30 FPS, அதுக்கடுத்து உங்களுக்கு 1080 வீடியோ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு 30 FPS ஆர் 60 FPS, 720 அது மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு வீடியோஸ் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்லோ மோஷன் நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 1080 pixel 120 FPS உங்களால் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா 64 MP உங்களுக்கு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேரியா 60 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, செல்ஃபிஸ் போர்ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080 pixel உங்களுக்கு 30 FPS, அதுக்கடுத்து இதில் ஸ்லோ மோஷனால் எடுத்துக்க முடியும் 120 FPS, 720 pixel. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு இதில் சோனி சாம்சங் அந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெட்ஒர்க்கும் கனெக்டிவிட்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் சிம் சப்போர்ட்டபிலிட்டி தான், 5G டுவல் பேண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, 2.4 GHz அண்ட் 5 GHz. வைஃபை 6 கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வைஃபை த்ரூ நீங்கள் வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்ஸ் எந்த பஃபரில் உங்களுக்கு ப்ளே ஆகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஸ்பீடும் நல்லாவே இருக்கும்.
ப்ளூடூத் 5.2 இருக்குது இல்லையா, அட்வான்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லலாம். நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் ஃபாஸ்ட்டாக காட்டிட்டு இருக்கும், எந்த இஷ்யூஸ் இல்லாமல் நீங்கள் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் ப்ளூடூத் த்ரூவாக. என்எஃப்சி 3ங்க கண்டிப்பாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் சொல்லலாம். என்எஃப்சி அவைலபிள் இருக்கிறவங்களுக்கு டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் வித்தவுட் எந்த இஷ்யூஸ் இல்லாமல். இதில் வந்து இன்னொரு ட்ராபேக் என்னென்னா 3.5 ஜாக் மிஸ்ஸிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் கேபிள், அதாவது பார்த்தீங்கன்னா கனெக்டர் யூஸ் பண்ணிதனால சாங்ஸ் கேட்டுக்க முடியும். ஒயர்ட் ஹெட் செட்டில் நீங்கள் சாங் கேட்க போகிறீங்க அப்படின்னா. ஸோ ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல தரமான டுவல் சீரோ JBL ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சப்போர்ட், ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபைட். அதுக்கடுத்து உங்களுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ நீங்கள் ஒயர்லெஸ் அதாவது ப்ளூடூத் ஹெட்செட்ல கேட்டாலும் அந்த குவாலிட்டி எடுத்து கொடுக்குமாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மூவிஸ் சாங்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளையாடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த JBL ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அடிஷனல் எக்ஸ்ட்ராடனரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக்கிங் வந்து சைட் மவுண்டிங் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அது இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் விசி லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப நேரம் கேமிங்ஸ்லாம் விளாட்றீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வீடியோஸ் பாருங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகும். பட் இந்த டெக்னாலஜி விசி லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்தனால உங்கள் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகி நீங்கள் அப் டு 50 டிகிரியில் மெயின்டைன் ஆகும்பாங்க. ஸோ நீங்கள் எந்த இன்ட்ரெஸ்ட்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கேம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் மூவிஸ் நீங்கள் வீடியோ ஷூட்டிங் எடுக்கிறதுனால நீங்கள் கண்டினியூ எடுத்துக்கலாம் இந்த ஃபோன் த்ரூவா. ஸோ கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸ் லீனியர் மோட்டார், அதுக்கடுத்து 4G வைப்ரேஷன், இதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஷூட்டிங் கேம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ஜி கார் ரேஸ்ல விளையாடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ஃபீல் கிடைக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி ஆடும்போது. ஸோ அதுக்கடுத்து இந்த ஃபோனில் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சொன்னாலே உங்களுக்கு டச் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 240Hz இருக்குன்றாங்க. கண்டிப்பாக வந்து கேமர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இதனுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் IP53 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் அதாவது தண்ணி பட்டுடுச்சு, நீங்கள் லைட்டாக வந்து கிளாஸில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த யூஸில் நீங்கள் தொடச்சிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். மழையெல்லாம் எடுத்துன்னு போய் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் வீணாயிடும். ஓகே வேஸ், இப்போ வந்து ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம வந்துடலாம். இந்த ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு வேரியண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 128GB 18,200, 8GB அண்ட் 128GB நமக்கு 20,500, 8GB அண்ட் 2GB 22,800 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல பட்ஜெட் ப்ரைஸ் தான் சொல்லுவேன். 5G ஃபோன் எக்ஸப்ட் ஆம்லாட் டிஸ்பிளேட்ட குறையத வர மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் எக்ஸ்ட்ரானரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே வேஸ், இதனுடைய லான்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இந்த மந்த் எண்ட் இல்லை உங்களுக்கு ஜூலையில் கன்ஃபார்மாக வந்துடும். அப்போ நம்ம எந்த ப்ரைஸ் நமக்கு கிடைக்க போதுன்றதை இன்னும் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுப்போம். ஓகே வேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபாதருடைய செலவே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு.